ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். டுவெல்த்தில் முதல் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னது? இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக்னால் ஸ்டேஷ்னரி, எலக்ட்ரோ அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது. அப்போ எலக்ட்ரிசிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சார்ஜஸ். சார்ஜஸ்னால் என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், ப்ளஸ் ப்ளஸ், அதே மாதிரி மைனஸ் மைனஸ், அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ், அந்த மாதிரி சார்ஜஸ்க்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ். அடுத்து வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி ஏற்படக்கூடிய, இப்போ இங்கே க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, ஒரு சார்ஜிலிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்னது, அதை பற்றி எல்லாம் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜஸ் அட் ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் நோ மூவிங் சார்ஜஸ். மொதல் இதில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷனில் மொதல் எதை பற்றி பேசியிருக்காங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் சேர்ந்த ஒரு பிரான்ச் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். ஃபிசிக்ஸில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிரான்ச் இன் ஃபிசிக்ஸ். த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் 21st century ஆர் ப்ரைமரிலி டியூ டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். அப்போ 21st century வந்து ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிசமை புரிஞ்ச பிறகு தான் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏசி ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். இதெல்லாம் பின்வரும் பாடத்தில் படிப்போம். அப்போ இங்கே வந்து ஏன் இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிசமை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில உதாரணங்களை விளக்குறாங்க. The forces we experience in everyday life are electromagnetic in nature except gravity. கிராவிட்டியை தவிர்த்து மற்ற எல்லா ஃபோர்ஸும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சர். இப்போ வந்து நம்ம 11th வந்து நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், டென்ஷன், ஃப்ரிக்ஷனல், நார்மல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸில் வரும். நியூட்டன் என்ன சொன்னார்? ட்ரீட்டட் தம் ஆல் ஆர் இண்டிபெண்ட், ஒன்றோட ஒன்று சேர்ந்தது அல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியான ஃபோர்ஸஸ். பட் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் திஸ் ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸப்ட் கிராவிட்டி. கிராவிட்டியை தவிர ஆல் ஃபோர்ஸஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அரைசிங் ஃப்ரம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்னால் ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸை இங்கே கொடுத்துருக்கான். மொதல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வென் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் புஷ்டு, ஒரு பொருளை நம்ம தரையில் வச்சு தள்ளும்போது த ஆட்டம்ஸ் இன் அவர் ஹேண்ட் அண்டு இன்ட்ராக்ட் வித் த ஆட்டம்ஸ் இன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டமும் நம்ம கையில் இருக்கிற ஆட்டமும் என்னாகுது? இன்ட்ராக்ட் ஆகுது. அந்த இன்ட்ராக்ஷன் என்ன நேச்சர்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படிங்கிறான். அடுத்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறான். வென் வி ஸ்டாண்ட் ஆன் எட் சர்ஃபேஸ், பூமி மேலே நம்ம நிற்கிறோம், அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ நம்ம கிரவுண்ட் என்ன பண்ணோம்? எக்ஸர்ட் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ், அதுதான் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண முடியுது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எங்கேருந்து வந்தது? வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் நார்மல் ஃபோர்ஸ்? இட் அரைஸ் டியூ டு electromagnetic மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த் வித் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீட் ஆஃப் த ப்ரெசன்.
அப்போ அந்த மனிதன் அந்த நபருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமோ அவருடைய ஆட்டமோ எர்த்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸுடைய ஆட்டமோ இடையில் நடப்பக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். அதுதான் இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு காரணம். அதனால தான் வி ஸ்டாண்ட் ஆன் எர்த் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஆன் எ சர்ஃபேஸ், ஒரு பொருளை வந்து நம்ம வந்து தரையில் அப்படியே மூவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்க, அப்போ வந்து நம்ம லெவன்த்தில் படித்த மாதிரி ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அப்போசஸ் த இனிஷியேஷன் ஆஃப் மோஷன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொருளோட இயக்கத்தை எதிர்க்கும், ரெசிஸ்ட் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறான். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ ஹேஸ் சிமிலர் ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள், இதிலிருந்து நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் வெரி எசன்சியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ் இன் எ ஹோலிஸ்டிக் மேனர். அப்போ அந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கொள்வதற்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி இந்த 12th ஃபிசிக்ஸ் வால்யூம் 1ல் யூனிட் 4ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் 5ஆம் பாடத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு பின்னாடி நம்ம படிப்போம். ஹியர் இன் திஸ் யூனிட் வி டிஸ்கஸ் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் த சார்ஜஸ் அட் ரெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரி சார்ஜஸ், ரெஸ்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸை சுற்றி நடக்கக்கூடிய அந்த ஃபினாமினாவை நம்ம இங்கே படிக்க போகிறோம். அப்போ திஸ் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் த ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஒரு 2 மார்க் சின்ன கேள்வியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து, இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான். ரொம்ப பழமையான வருஷம், 2 மில்லினியம் எகோ, கிரீக்ஸ் நோட்டட் ஆம்பர். ஆம்பருங்கிறது ஒரு சாலிட், ஏ டிரான்ஸ்லூசன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறான். டிரான்ஸ்லூசன்னா லைட் பாஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல். அது எதிலிருந்து உருவாகுது, ஏ ரெசின் ஆஃப் ஏ ஃபாசிலைஸ்டு ட்ரீ. நல்ல பூமியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதையுண்ட ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் மாதிரி இருக்கக்கூடிய ரப்பர் வடிவிலான பொருளுக்கு பேர் தான் ஆம்பர். அந்த ஆம்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரப்பிங் வித் அனிமல் ஃபர். அனிமல் ஃபர் அப்படின்னா கம்பளி துணி, அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபர், அதை வச்சு நல்லா ரப் பண்ணும்போது இட் அட்ராக்ட் த ஸ்மால் பீசஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் டஸ்ட். சின்ன சின்ன காகித துண்டுகள் டஸ்ட்டுக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கிடச்சிருச்சு. அப்போ த ஆம்பர் இஸ் பொசஸிங் த ப்ராப்பர்ட்டி சார்ஜ்டு, அதை சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் வாஸ் இனிஷியலி தாட் தட் த ஆம்பர் ஹேஸ் த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, இது ஆம்பருக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஆரம்பத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. லேட்டர் பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஓன்லி ஆம்பர், ஆம்பருக்கு மட்டும் இல்லை, கிளாஸ் ராட் ரப்படு வித் சில்க் கிளாத்தை வச்சு கிளாஸ் ராடை தேய்க்கும் போதும் சரி, அதே மாதிரி ரப்பர் இஸ் ரப்படு வித் சம் அதர் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலை ரப் பண்ணும்போதும் சரி, தே ஆல்சோ அட்ராக்ட் த பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ். அப்போ கிளாஸ் ராட் ஆல்சோ பிகம் சார்ஜ்டு வென் ரப்டு வித் ஏ சூட்டபுள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான், அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸை பற்றி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இப்போ இந்த படத்தில் இங்கே பக்கத்தில் ஒரு படம் காட்டியிருக்கான், அதில் என்ன சொல்லியிருக்கான்னா, ரப்டு ரப்பர் ராடு, ரப்பர் ராடை ஒரு இதில் கிளாத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேய்ச்சிருக்கோம். அப்போ ரப்பர் வந்து என்ன சார்ஜ் ஆகிருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சார்ஜ்டு ரப்பர் ராடை கொண்டு போகிறோம். அப்போ ரெண்டுமே என்னாகும், ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கிறதுனால ரெண்டுமே என்னாகுது, ரிப்பல் ஆகுது.
சப்போஸ் இந்த சார்ஜடு ரப்பர் ராடுக்கு பக்கத்தில் ஐ பிரிங் எ சார்ஜடு கிளாஸ் ராடை கொண்டு போகும்போது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது. அதை இந்த பேசேஜில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து ஒரு சார்ஜடு ரப்பர் ராட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சார்ஜடு கிளாஸ் ராட். அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்துக்கு இங்கே வந்திருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் சார்ஜ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் அப்படிங்கிறத வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க, லைக் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர். அதே நேரத்தில் ஆப்போசிட் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ், அன்லைக் சார்ஜஸ். ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்போ இதிலிருந்து தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ், யூனிவர்ஸில் ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்மளுக்கு எடுத்து சொன்னவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவர். அந்த பேர் முக்கியம், அவர் தான் டூ டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரப்பர் ஆம்பர் ராட்ஸ் எல்லாம் ரப் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது, கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம், எப்படி இந்த சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கு சிம்பிளாக பாருங்கள், இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் தான், ஆல் மெட்டீரியல்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்னால் நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டுருக்கோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன பேர் சொல்வோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதுதான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ரப் இட். இது ஒரு என்ன ராடு அப்படின்னு வச்சுக்கலாம், கிளாஸ் ராடு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சில்க் கிளாத். அப்படி ரப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி கிடச்சி வெளியே போயிடும். அப்போ அந்த சில்க் கிளாத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இப்போ கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது. அப்போ அதெல்லாம் என்னவாக மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். இதை தான் நம்ம சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் புதுசு இல்லை. அதே மாதிரி ரப்பர் ஆம்பர் எடுத்துக்கிடுவோம், இது வந்து ரப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு ஃபர் கம்பளி துணியை வச்சு நான் தேய்க்கிறேன். தேய்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, இதில் இருக்கிற ஆட்டம் எலக்ட்ரானை இதுக்கு லாஸ் பண்ணிடுது, அப்போ இதுக்கு கொடுத்துடுது. அப்போ ரப்பர் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் எலக்ட்ரானை இங்கே லாஸ் பண்ணிடுறதுனால இது வந்து என்ன சார்ஜாக மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். இதை தான் நம்மளுக்கு இங்கே வேறு விதமாக பேசியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குது, ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே சுற்றி வந்துகிட்ருக்கோம். அதனால் ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரல். அப்போ எல்லா மெட்டீரியலுமே நியூட்ரல் மெட்டீரியல் தான். வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ரப்டு வித் அதர், ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலை வச்சு ரப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு சம் ஆஃப் த சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு, சில சார்ஜஸ் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கான். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டேன்னா, சார்ஜ் கிடச்சிருது. இந்த சார்ஜ் எதனால் கிடைக்குது, டியூ டு ஃப்ரிக்ஷன்னால் கிடைக்குது. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன்னால் கிடைக்கிறதுனால நம்ம இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா,
ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார்ஜிங் த ஆப்ஜெக்ட் த்ரோ ரப்பிங் இஸ் கால்டு ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜஸ், ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா, சார்ஜிங் த ஆப்ஜெக்ட் த்ரோ ரப்பிங் இஸ் கால்டு ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண வைக்கலாம், சார்ஜ் பண்ண வைக்கலாம் பை மெத்தட் ஆஃப் ரப்பிங். ரப்பிங்னா தேய்க்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த வீடியோவில் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸை நம்ம பார்க்கலாம்.